இங்கே இருக்கிற அறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இப்படி தனித்தனியை தான் வந்து அமைஞ்சிருக்கு. அப்படியே இங்கே வந்தோம்னா இதில் வந்து பாத்ரூம் இருக்குது. மாடுகளுக்கு வந்து புல் வளர்த்திருக்கிறேன், பாசி பழத்தை எல்லாம் காய்ச்சிருக்கு. இடங்கள் வந்து ஓய்வெடுப்பதற்காக அமைக்கப்பட்ட இடங்கள். அந்த முற்று முழுதாக வந்து மரப்பலிகாலே அமைக்கப்பட்ட ஒரு வணக்கம். நான் தர்மா, நான் இப்போ எங்க நிற்கிறேன்டா, யாழ்ப்பாணத்தில் சுன்னாகம் பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கிற திண்ணை இயற்கை வழி பண்ணை என்று சொல்லப்படுற இடத்தை நிற்கிறேன். இங்கே வந்து தங்குமிட வசதி இருக்குது, இயற்கையோட கூடின தங்குமிட வசதி. அதே நேரம் ஹோட்டல் வசதி, சாப்பாட்டு வசதி எல்லாமே இருக்குது. அதே நேரம் சிறிய நிகழ்வுகளை நடத்தக்கூடிய இடம் எல்லாம் வந்திருக்கு. இன்றைக்கு இந்த இடத்தை தான் உங்களுக்காக காண்பிக்க இருக்கிறேன். தொடர்ந்து இந்த காலையை இறுதி பாருங்கள். இந்த பண்ணைக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் சுன்னாகத்திலேருந்து புத்தூர் ரோட்டால் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த பண்ணைக்கு வரலாம். நிறைய பேர் கேட்குற என்னென்னா, யாழ்ப்பாணத்தில் எங்கே வந்து தங்கலாம், ரூமெல்லாம் என்ன விலை போகுதுன்னு சொல்லி பேர் நிறைய பேர் வந்து கேட்பினோம். இந்த இடத்த பார்த்தா இது வந்து ஒரு இயற்கையோட கூடின ஒரு தங்குமிட வசதிகளை கொண்ட ஒரு இடம்தான். அதே நேரம் இங்கே வந்து ஹோட்டல் சாப்பாட்டு வசதி எல்லாமே வந்திருக்கு. சிறிய நிகழ்வுகளை நடத்தக்கூடிய இடம் எல்லாம் இருக்குது. அந்த இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். பாருங்க, அந்த தண்ணி பாறதுக்கு வந்து ஒரு மண்பானையை வந்து வச்சிருக்கணும். இப்படி மண்பானை வந்து வச்சிருக்கணும். இந்த இடங்கள் எல்லாமே வந்து புட்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்த பார்த்தா ஒரு மெல மாரி வந்து செய்து அது அந்த இடத்துல வந்து மரம் எல்லாம் நிற்குது. மண்ணில் வந்து சிறிய மெல மாரி வந்து செய்திருக்கிறோம். இதிலெல்லாம் மரங்கள் எல்லாம் நிற்குது. அதே நேரம் பறவைகள் இந்த சத்தம் வந்து கொண்டே இருக்கு. வந்து நின்றிங்கன்னு சொன்னால் மேலே ஒரு இயற்கையை ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியான ஒரு இடம் தான் இது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து கோல் இருக்குது. அந்த கோலை வந்து நான் காட்டுறேன். இங்கே வந்து சாப்பாடு மடுக்கலாம். இப்படியே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கோல் ஒன்று இருக்குது. பாருங்கள், அழகாக தான் வச்சிருக்கணும். இது வந்து மேலே வந்து ஓடு போட்டிருக்கணும். ஒரு இயற்கையான அமைப்பில் வந்து இந்த கோல் வந்து அமைஞ்சிருக்கு. நீங்கள் இங்கே 10 மணிக்கு பிறகு வந்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு வந்திருக்கு. நீங்கள் 10 மணிக்கு பிறகு வந்து சாப்பாட்டை வந்து ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பெரிய அளவில் வந்து விலை இல்லை. இப்படியே இந்த பக்கத்தில் பார்த்தா இங்கே வந்து ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். குளத்துக்கு போகிறதுக்காகவே வந்து பலகையெல்லாம் வந்து போகிற பாதையை வந்து அமைச்சிருக்கணும். அப்படியே நின்று நாங்கள் இந்த குளத்தை வந்து பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு அப்படியே இந்த பக்கத்தை பார்த்தா மலைகள் போல மண்ணை குமித்து அதுக்கு மேலே வந்து மரங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். இந்த இடங்கள் வந்து ஓய்வெடுப்பதற்காக அமைக்கப்பட்ட இடங்கள். அந்த இடங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடங்கள் எல்லாம் பாருங்கள் இப்படி இருக்கான்னு இஞ்சால வந்து சீமியந்தெல்லாம் நமைச்சிருக்கிறேன். பாருங்கள் அப்படியே சுற்றி வந்திருக்கிறான்னு நடுவில் மேசி ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிற அறையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி இப்படி தனித்தனியை தான் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ உள்ளுக்கு போய் பார்ப்போம் இந்த அறையல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த அறையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து முன்பகுதியில் வந்து பலகையாளன் வந்து அமைச்சிருக்கிறேன். பாருங்கள் அழகாக இருக்குது. இந்த அறைக்கு உள்ளே போய் பார்ப்போம் இப்படி இருக்கான். இந்த அறைய பார்த்தீங்கன்னு சொன்னால் முற்று முழுதாக வந்து மரப்பலிகாலே அமைக்கப்பட்ட ஒரு அறையாகத்தான் காணப்படுது. 2 பெட் வந்து காணப்படுது.
இந்த அறையை நீங்க பயன்படுத்தணும்னு சொன்னா இது வந்து ஏசியோடையும் பயன்படுத்தலாம், ஏசி இல்லாமலும் வந்து பயன்படுத்தலாம். ஏசியோட பயன்படுத்தணும்னு சொன்னா 9500 ரூபாய் வந்து கட்டணமாக வந்து அறவிடணும். அதே நேரம் ஏசி இல்லாம வந்து பயன்படுத்தணும்னு சொன்னா 6000 ரூபாய் வந்து கட்டணமாக அறவிடணும்னு சொல்லப்படுது. பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு வந்து ஏசி தேவை இல்லை, சுத்து முட்டு முழுதாக வந்து பலகையால் அமைக்கப்பட்டதால இந்த அறை வந்து நீ ஒரு எப்பவுமே வந்து ஒரு கூலா தான் இருக்கு. இப்படியே பார்த்தீங்கண்டா எல்லா அறைகளுமே வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி அமைப்பில்லாம வந்து அமைஞ்சிருக்கு. என்ன மாதிரி அறை உங்களுக்கு காட்டணும் எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து உள்ளுக்கு போய் பார்ப்போம் இந்த அறை எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த அறையை பார்த்தீங்கன்றாலும் முதல் பார்த்த அறை மாதிரி தான் இருக்கு. இதுக்கு வந்து ஏசி ஃபேன் இருக்கு. அதே நேரம் முற்று முழுதாக வந்து பார்த்தீங்கன்னா மரப்பலகையால் உருவாக்கப்பட்ட அறையாகத்தான் இந்த அறை இருக்கு. வித்தியாசமா இருக்கு. இப்படியான தோட்டத்துல நான் ரூம் எவருடமே பார்க்க இல்லை. இது என்ன இது? தண்ணி கிளாஸ். இதுல வந்து தண்ணி கிளாஸ் எல்லாம் இதை வச்சிருக்கேன். இங்கால அப்படி எஞ்சாலயமான ரூம் எல்லாம் இருக்கு. இந்த இடங்கள் எல்லாம் மூங்கில் மரங்களை வந்து நட்டிருக்கிறேன் பாருங்க, சின்ன சின்ன மூங்கில் எல்லாம் நிற்குது. இந்த இடங்கள் ஓய்வெடுப்பதற்காக அமைக்கப்பட்ட இடங்கள். இந்த இடங்கள்ல வந்து தாராளமாக ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். எல்லாமே இயற்கையோடு அமைஞ்ச அம்சங்களை தான் இருக்கு. இப்படியே வந்து நிறைய இருக்கு இஞ்சாலே ஓய்வெடுக்கிற இடங்கள். அப்படியே இஞ்சால வந்தமெண்டா கல்லை வச்சு அமைச்சிருக்கிறேன், காட்டுக்கல்ல. இது வந்து பாத்ரூம் பாருங்க எப்படி இருக்கண்டு, குளிக்கிற இடத்த வந்து எப்படி அமைச்சிருக்கணும்ண்டு. இப்படி இதுக்கு வந்து கல், அப்படியே இங்கால வந்தமெண்டா இதில் வந்து பாத்ரூம் இருக்கு. பாத்ரூம் வந்து மேற்பக்கம் ஓப்பன் தான், இங்கால வந்து கேர்டின் வந்து போட்டிருக்கணும். இப்படியே வந்து இதில் வந்து குளிக்க வேண்டியதா. அப்படி இந்த பக்கம் வந்த இஞ்சாலே வந்து அறைகள் எல்லாம் இருக்கு. எல்லா அறைகளுமே வந்து இப்ப புக்கிங்ல இருக்கிறதால வந்து நாங்க இப்ப அந்த அறைகளை வந்து பாக்கலாம இருக்கு. இஞ்சாலே வந்து அறைகள் எல்லாம் இருக்கு. இந்த இடத்த அப்படியே வந்த இஞ்சால விவசாய பண்ணை இருக்க, அந்த பண்ணியை நாங்க இப்ப பார்ப்போம். இந்த இடத்துல எல்லாம் மாடுகளுக்கு வந்து புல்லு வளர்த்திருக்கிறோம். அதே நேரம் இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா இஞ்சால பாருங்க பப்பாசி தோட்டம் இருக்கு. எல்லாம் பப்பாசி காய்த்து குறுங்குது. இனி பாருங்க பப்பாசி பழத்தை எல்லாம் காய்ச்சிருக்கு. இந்த இடத்த பார்த்தா கத்தால வந்து வளர்த்து வச்சிருக்கணும் பாருங்க. இந்த இடத்த எல்லாம் அப்படி கத்தால தான் என்ன இருக்கு. சரி சரி. அது போய் தான் விற்பனை செய்து செய்து அதுல என்ன சரி பாத்துட்டு போ. எல்லாம் என்ன வேற சேவல் போகுது? 1400 ரூபாய். 1400 ரூபாய்?
வெளியாக்கள் வந்து சந்தப்படுத்தி போட்டு ஒரு கோழி என்ன வரும் முருங்கையில கொஞ்சம் இந்த திண்ணை இயற்கை வழி பண்ணியை பார்த்தா மிகவும் ஒரு அழகான இடமா இருக்கு. இயற்கையோட கூடிய அம்சத்தோட இந்த பண்ணியை வந்து அமைச்சு பராமரித்து கொண்டு வரையினா நீங்களும் வந்து இங்க தங்கணும்னு சொன்னா தாராளமா தங்கிக் கொள்ளலாம். அதே நேரம் இங்க வந்து சாப்பாடுகள் எல்லாம் இருக்கு, நீங்க விரும்பினா வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். அதிகமானாக்கள் விரும்பி வர்றது வந்து இயற்கையை விரும்புவினம். அப்படியானாக்கள் வந்து தங்குறதுக்கு வந்து மிகவும் ஒரு உகந்த இடமாக இந்த இடம் வந்து காணப்படுது. இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்றோம். தொடர்ந்து உங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.